Thank you.
Thank you.
Thank you.
Thank you.
ಹಿತಪಾಮಿತಾಗಾಮ್ಯ ವರ್ಧಮಾನ ದುಷ್ಟಾರಿಷ್ಟಪರಿಹಾರದ್ವಾರ ಸತತಂ ಸುಮಯೇಕಾದಶಸ್ಥಾನಫಲಾಭಾಪ್ತ್ಯರ್ಥಂ ಶಿವಗೋತ್ರೋದ್ಭವಾನಾಂ ಮೂಲಾನಕ್ಷತ್ರೇ ಕಂತಸಾಮೇ ನಾಮದೇಶವರ್ಣೀ ನಕ್ಷತ್ರೇ ಲಳಿತಾನಾಂನಾಯಾಃ ಮಹಾನಕ್ಷತ್ರೇ ಭೇನಕಾನಾಂನಾಯಾಃ ಆರ್ದ್ರಾನಕ್ಷತ್ರೇ ಗೋಪಿನಾಥ್ ಮಹಾನಕ್ಷತ್ರೇ ಕರಣಪುಷ್ಯಾನಕ್ಷತ್ರೇ ಗಂಗ ಪುನರ್ವಿಷ್ಯಾನಕ್ಷತ್ರೇ ಗೌತಮ್ ಜ್ಯೇಷ್ಠಾನಕ್ಷತ್ರೇ ಪ್ರಿಯಂಗಾ ಶ್ರವಣಮುತ್ತು ಕುಟುಂಬಾನಾಂ ಮುಕ್ಕಲಿಂಗಂ ಕುಟುಂಬಾನಾಂ ಸಲ್ಲತ್ತುರೈ ಕುಟುಂಬಾನಾಂ ಸಿಟ್ಟಂಬಲಂ ಕುಟುಂಬಾನಾಂ ಶ್ರೀಭಾಸ್ಕರನ್ ಕುಟುಂಬಾನಾಂ ಮಹಾಲಿಂಗಂ ಕುಟುಂಬಾನಾಂ ಮೋಗನದಾಸ್ ಕುಟುಂಬಾನಾಂ ರಾಜರತ್ನಂ ಕುಟುಂಬಾನಾಂ ತೇಷಾಂ ಬಂಧುವರ್ಗದೀನಾಂ ಮಹಾಜನಾನಾಂ ಕ್ಷೇಮಾಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ಪಾತಾರವಿಂದಯೋಃ ನಾಮಾರ್ಚನಾಖ್ಯ ಕರ್ಮಕಾರೈಷೇ Thank you.
எப்படி இருக்கின்றது? அவர் பூண்ட கோலம், பூங்கோலம் என்று சொல்லுவார். சிவன் பூங்கோலம். சிவபெருமான் தன்னுடைய கோலத்தை எப்படி அமைத்துக் கொண்டார்? உருவம் என்கின்ற ஒரு பெயர் உண்டாகின்றது. எனவேதான் கோலம் என்றால் உருவம் என்பது பொருளாகின்றது. குழந்தைகளுடைய, சிறு குழந்தைகளை பார்த்தால் கடவுளாக தோன்றுகின்றதே, அது ஒரு கோலம், சிறு பிள்ளை கோலம். எனவே அடியவர்களே, இந்த கோலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. கோலம் என்றால் கீழே போடுற மாவால போடுற கோலம் அல்ல, அவர் பூங்கோலம். எல்லாத்துக்கும் அதுதான் வரும், கோலம் போட்டாலும் அதுவும் உருவம், ஒரு உருவம் எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அதே போலதான் இந்த அலங்காரம் என்பது எல்லாவற்றையுமே மனது விரும்புகின்ற அளவுக்கு செய்வது என்பதுதான் பொருள். ஏனென்றால் மகோத்சவத்திலே அப்படி அழகுபடுத்தி செய்ய வேண்டிய காரணம் இல்லை. ஏனென்றால் மகோத்சவத்திலே தானாக மனது லயிக்கும். இதான் அதுக்கும் இதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். மகோத்சவத்திலே ஒவ்வொரு பக்தர்களுடைய, காப்பு கட்டின குருக்களுடைய மனம் தானாக லயிக்கும். ஆனால் அலங்கார உற்சவத்தில் அப்படி அல்ல, நாங்கள் முயற்சி பண்ணித்தான் லயிக்க வைக்க வேண்டும். அதனால் தான் இதை அலங்கார உற்சவம் என்றும், அதை மகா உற்சவம், மகா என்றால் பெரிய, மகா என்பது பெரிய, பெரிய உற்சவம் என்று சொல்லப்பட்டது. இந்த அலங்கார உற்சவத்தில் தம்பம் இடம்பெறுவதில்லை, யாகம் இடம்பெறுவதில்லை, சுத்துப்பலி நடைபெறுவதில்லை. இந்திராதி லோகபாலர், நேற்றைய தினம் சொன்னேன், இந்திரன், அக்னி, ஜமன், நேர்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், அடுத்தது ரெண்டு பேர் யாரார், பிரம்மா, கடிகார், விஷ்ணு, இரண்டு பேர் மிகுதியாக. பிரம்மா எங்கே இருக்கிறார், விஷ்ணு எங்கே இருக்கிறார், பூமியில். எனவே இந்த பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சேர்த்து பத்து திசைகளாக நாங்கள் சொல்லுகின்றோம். அந்த எட்டு திக்கு பாலகர்களுக்கும் அந்த மகோத்சவ தினங்களிலே பலி இடுகிறோம். பலி என்றால் கணபேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வேள்வி, பலி, இதெல்லாம் நாங்கள் வேள்வி என்று சொன்னாலே நாங்கள் உடனே நினைச்சுக்கொள்றது என்ன, ஒரு ஆட்டை கொண்டு போய் வெட்டுவது வேள்வி. பலி என்றாலும் ஒரு மனுஷனை கொண்டே வெட்டினா, அல்லது ஒரு ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டே வெட்டினா அது பலி. ஆனால் வேள்வி என்பது ஹோமம் செய்வது. வேள்வி என்றால் என்ன, ஹோமம் செய்வது, ஆகுதி கொடுப்பது. பலி என்றால் ஆக்களை கொள்வது, மிருகங்களை கொலை செய்வது அல்ல பலி. பலி என்பது அது அல்ல, மிருகங்களை கொலை செய்வதை கதம் என்று சொல்லுவார். கதம், ஏதோ ஒரு படத்திலையும் கதம் கதம் வந்தது தான். எனவே முடிந்தது என்பதுதான் பொருள். பலி என்பது அப்படி அல்ல. பலி என்பது எப்படி என்றால், பலிக்கும் ஒரு ஆட்டை கொலை செய்வதற்கு, கொலைக்கும் பலிக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் நீங்க தெரிஞ்சிருக்கும். அது தெரிஞ்சாதான் இந்த அட்டதிக்கு பலி என்றா என்னென்னு தெரியும் உங்களுக்கு. பல பேர் இந்த பலி போடினம் பலி போடினம், அது ஒவ்வொரு அப்ப அப்ப அது சரிதானே, உயிர்களை கொள்றது சரிதானே என்ற ஒரு ஒரு விதமான மாயை உண்டாகி கொண்டு வருகின்றது. எனவே அதை தெளிவுபடுத்துகிறேன். பலி என்றால் என்ன, கொலை என்றால் என்ன? இந்த இறைவனுடைய உற்சவம் நடைபெற வேண்டும், அதற்கு அந்த உற்சவத்திலே எந்த விதமான இடையூறுகளும், அல்லது ஆலயத்தை கட்டுவதற்கு அல்லது அந்த ரதத்தை இழுப்பதற்கு ஏதாவது ஒரு தடை வரும். ஏன், இப்போது பார்த்து கொண்டுதான் வருகிறீர்கள், கேட்டுக்கொண்டு வருகிறீர்கள். காரணிகர் கரண்காலி முருகன் கோயிலே விநாயகப் பெருமானுடைய தேர் சரிந்து விழுந்ததையும், கலட்டி எச்சாட்டி விநாயகப் பெருமான் ஆலயத்திலே
தேர் விழுந்ததையும் இப்படி பல இடங்களிலே தேர் விழுந்ததை பார்க்கிறீர்கள். எனவே இப்படியெல்லாம் இடையூறுகள் வராமலுக்கு செய்யப்படுவதுதான் 40 உயிர் போற இடத்த ஒரு உயிரை எடுத்து விடுறது. அதுவும் எப்படி தெரியுமா? தானா வரணுமா? இங்க கேட்கலாம், ஐயா அதுக்கு தெரியுமோ? நிச்சயமாக ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆட்டு மந்தைகள் மாட்டு மந்தைகள் எல்லாம் ஆட்டு மந்தைகள் மாட்டு பட்டிகள் எல்லாம் இருப்பது, அதுதான் வளமை பெரிய ஆலயங்கள். அதுல பட்டியை திறந்து விடுவினும் அதில் ஒரு ஆடோ அல்லது ஒரு மாடோ, மாடு என்பது வருவது குறைவு, ஏனென்றால் நாங்கள் கடவுளாக நினைக்கின்றபடியால் இந்த ஆடு அதுவும் ஆண் கிடாயாது, கிடா அது வரும், தானாக வந்து அந்த பலிபீடத்திலே தலை வைத்தால் மட்டும் அதை பலியிடலாம். இல்லாம நாங்க வில்லங்கத்துக்கு போய் அதை எடுத்துக்கணும்னு வச்சு விட்ட முடியாது. அதற்காகத்தான் எங்களுடைய ஆகமத்திலே இப்படி உயிர் பலியை சொல்ல செய்ய சொல்லி சொல்லவே இல்லை. மற்றைய சமயத்தவர்கள் எல்லாம் கேலியாக பேசுகிறார்கள், ஆனால் எங்களுடைய ஆகமம் அப்படி சொல்லவில்லை, உயிர் பலி செய் என்று சொல்லவில்லை. என்ன செய்ய சொல்லி இருக்கு? பூசணிக்காய வெட்டு. அந்த பூசணிக்காய வெட்டினா என்ன நடக்குது? அதை நீங்க போட்டு வந்தா ஒன்றில் மாடு சாப்பிடும், அல்லது கொஞ்ச நாள் விட்டா அதுல எறும்பு மொய்க்கும், அது அழுகி அந்த விதை காய்ந்து இன்னும் பல பூசணிக்காய்களை உண்டாக்கும். பாருங்க, உண்டை இல்லாம செய்தா 15-20 உண்டாக்குறது தான் எங்கட ஆகும். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள் லீட்டர் கணக்கில் உண்டே மூலஸ்தானத்தில் இருக்கிற கருங்கலுக்கு ஊத்துறாங்க சும்மா. இல்லையே ஐயா, சும்மா ஊற்று, அவ்வளவும் கோமுகை ஓட்டைக்குள்ளால எங்க போகுது? பூமியை தான் சேருகின்றது. இந்த பால் போய் பூமியில சேருகின்ற போது என்ன விளைவை உண்டாக்குகின்றது? எங்களுடைய எதிர்காலத்துக்கு அது பசலையாகின்றது. அதுதான் உண்மை. நிலத்தை பதப்படுத்துவது, விவசாயத்துக்காக நிலத்தை பதப்படுத்துவதுதான் இந்த நாளிலே செய்யப்படுகின்ற ஆகம வழிபாடு. எங்களுடைய வருங்காலத்திற்காக நிலத்தை பதப்படுத்துகின்றோம். மேல கலசத்துக்குள்ள என்ன வைக்கிறோம்? விறகு வைக்கிறோம். இந்த விறகு கன காலத்துக்கு இருந்து முளைக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது. கன நிரம்ப விறக போட்டு வச்சிருந்தா அதுக்குள்ள நடுவுக்குள்ள இருக்கிறது மிச்சம் எல்லாம் பழுதாப்போம். நடுவுக்குள்ள ஒரு 5-10 பழுதாகாது. இந்த வெளியில இருக்கிற விறகுகளுடைய சத்தை எல்லாம் அது உறிஞ்சி வச்சிருக்கும். ஏதோ ஒரு காலத்திலே உலக பிரளயம் வந்தால், உலக பிரளயம் என்றா என்ன? சுனாமி போல உலகமே அழிந்து விட்டார். அப்போது என்ன நடக்கும் என்றால், இலங்கை இப்ப மாம்பழம் மாறி இருக்கு, பிறகு உலக பிரளயம் வந்தா மாம்பழம் மாறி இருக்காது, சில வழியில சதுரமாகலாம் வட்டமாகலாம், அதுட உருவம் மாறி. எனவே அப்படி வருகின்ற போது எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் மண்ணுக்குள்ளே புதைந்து விடுகின்றது. பிறகு ஜீவராசி ஏதோ ஒன்று தப்பி கிப்பி இருக்கும் நிச்சயமாக. மனிதர்கள் யாராவது, விலங்குகளில் ஒன்றாவது பிழைத்து இருக்கின்ற அந்த விலங்குகள் உட்கொள்ளுவதற்காக அந்த வரகு தானியங்கள் முளைக்கும். அதை எடுத்து அவன் உணவாக உட்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளட்டும் என்பதற்காக எத்தனை விதமான ஆழ்ந்த பொது நோக்கம் என்று பாருங்கள். ஆலயம் என்பது சமூகவியல், சமயவியல், விஞ்ஞானவியல், சமையல் எல்லாமே உண்டது. அதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றது. எனவே பலியிடுதல் என்பது இந்த பூசணிக்காயை வெட்டி கொண்டு போய் போடுவது, அல்லது தேங்காயை உடைப்பது. பூசணிக்காய் பதிலாக தேங்காய் உடைக்கிறது. தேங்காய் உடைச்சா நிச்சயமா அது ஐயாட்ட போகும், ஏதோ ஒரு ஆள் சாப்பிடுறார் தானே. சில பேர் என்ன செய்யறேன்னா, அந்த கோயில்ல வந்து அந்த பூசணிக்காயை வெட்டி குங்குமம் எல்லாம் பிரட்டி போட்டு கையில கொடுத்தா ஏதோ பெரிய ஒரு கேவலமான அழுகலான ஒரு சாமான ஐயா என்னிட தந்துட்டார், பயந்து கொண்டு வாரும்.
உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாது இந்த செய்வினை சூனியம் என்பது எல்லாம் போய் வெறுமன மேஜிக், நான் நம்புறதே இல்லை. உங்களுக்கு நான் செய்து காட்ட முடியும், என்னுடைய கையிலே இருந்து, வெற்று கையில் இருந்து விபூதி வர வைக்க முடியும். உலகம் எனக்கும் தெரியும். நிலத்திலே போடப்பட்ட எலுமிச்சம்பழத்தை திருப்பி உருண்டு வர வைக்க முடியும். எல்லாம் விஞ்ஞானம் தான், ஒன்றுமே செய்வினை கிடையாது, சூனியம் கிடையாது, இதெல்லாம் போய். எங்களுடைய கடவுள்கள் அப்படியெல்லாம் ஒன்றையும் வைக்கவில்லை. அதர்வண வேதம், அதர்வண வேதத்தில் இப்படியெல்லாம் சொல்லவில்லை. ஓரளவுக்கு படித்திருக்கிறேன், எனக்கு தெரியும். அதர்வண வேதத்தில் போன எலுமிச்சம்பழத்தை திருப்பி வாண்டோ, இல்லை பல வீட்டுக்குள்ள யந்திரம் கிடந்தது, மயிருக்கு சொல் மன்னிக்க வேண்டும், தலைமுடி இருந்தது, இப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள். எனக்கென்றால் நான் மட்டுமல்ல, படித்தவர்கள் எவருமே அதை நம்ப மாட்டார்கள். நிச்சயமான உண்மை. தயவு செய்து அடியவர்களே, நீங்கள் அவற்றை எல்லாம் விஞ்ஞான ரீதியாக ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே மஜிசிந்தா மஜிக், கண்கட்டு வித்து. எலுமிச்சம்பழத்தை மட்டும் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன். 9ஆம் ஆண்டு படித்தாங்களுக்கு அது தெரியும். 9ஆம் ஆண்டு படித்தாக்கள், 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அது தெரியும். செம்பரத்தம்பூவை சுடுதண்ணிக்கை போட்டுட்டு தண்ணிக்கில் விட்டுட்டு அதை ஒரு டம்ளரில் எடுத்துட்டு எலுமிச்சம்புளியை புளிஞ்சு விட்டால் அது செக்கச்சவே என்று ரத்தம் போல வரும். இந்த ட்ரிக்ஸை தான் நாங்கள் பாவிக்கிறோம். கத்தியை எடுத்து அது இந்த கரப்பு கத்தியை எடுப்பிடும், அல்லது நல்ல சில்வர் கத்தியை எடுத்து அதில் செம்பரத்தம்பூவை போட்டு தேடு தேய்ச்சி காய விடும். காய விட்டுட்டு இங்கே உங்களுக்கு காட்டி வெட்டைகளில் ஃபுல்லாக ஒரே மாதிரி ரெண்டு கத்தி வச்சிருப்பினோம். அதுதான் வேண்டிய ட்ரிக்ஸ். ஒழிச்சு வச்சிருப்பினோம் மற்ற கத்தியை, ஒரு கத்தியை அந்த கத்தியால் 2-3 எலுமிச்சம்பழத்தை வெட்டி போடுவினோம். கடைசியாக அந்த கத்தியை சுழட்டி, இங்கே சுழட்டி, அங்கே சுழட்டி, எங்களை கொஞ்சம் எங்கேயாவது எங்களோட மைண்டை, எங்களுடைய மூளையை வேற இடத்தை செலுத்தி போட்டு இந்த கத்தியை மாற்றி போடுவினோம். செம்பரத்தம்பு பிறட்டின கத்தியால எலுமிச்சம்பழத்தை வெட்டினோட ரத்தம் பெறும். இதுதான் உண்மை. அடுத்தது கையிலே விபூதி பெற வைப்பது. அதுக்கு கொஞ்சம் நிகம் பழத்து வச்சிருக்கோம், 5 விரலையும் நிகம் பழத்து வச்சிருக்கோம். வச்சுட்டு அடுப்பில் காய்ச்சி எங்களுடைய சோறு காய்ச்சுகின்ற போது அதிலே வருகின்ற கஞ்சியை எடுத்து அதோடு விபூதியை கொட்டி இறுக்கமாக குழைத்துக் கொள்வது. அதை எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு பிராண்டினா அது கைகளை போயிடும். மிச்ச இடம் எல்லாத்தையும் நீர துணியால் துடைச்சி விட்டா கை நல்ல தெளிவாக வந்துவிடும். எண்ணெயை பூசி போட்டு கொஞ்ச நேரம் காய வச்சு திருப்ப துடைச்சி விட்டா இந்த நிகத்துக்கள்ல விபூதி இருக்கு. அதுவும் இந்த நிகத்தையும் இன்னும் என்ன செய்வார்கள் என்றால், நிகம் அந்த பளபளப்பாக இருப்பதற்காக சில விடயங்கள் இருக்கின்றன, அதை வாங்கி நிகத்தை மெல்லிதலாக தேய்த்து உறைந்து கொள்ளுவார்கள். ஏன்னா கையால் மடித்தா நிகம் வளையக்கூடிய, கையை நிகட்டினோன்னா அந்த நிகத்தை அமர்த்தி நெரிச்ச உடனே அதுக்குள்ளே இருக்கிற இந்த விபூதி எல்லாம் கையில் போட்டு, குறைஞ்சபட்சம் 3 பேர் 4 பேருக்கு தான் கொடுப்பீங்க விபூதி, எல்லாருக்கும் கொடுக்காது. ஏன்னா முடியாது இந்த வாரம். மனிதன் மனிதன் தான், கடவுளாக முடியாது. மனிதன் மனிதன் தான், மனிதனால் கடவுளாகுகின்ற தன்மை கிடையாது. எப்பொழுது மனிதன் கடவுளாகின்றான் என்றால், எப்பொழுது ஒரு ஏழை எளியவனை, நலிவடைந்து இருப்பவனை மேலே உயர்த்தி விடுகின்றானோ அவன்தான் கடவுள். அது மட்டுமல்ல, உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு தன்னுடைய அங்கத்திலே இருக்கின்ற பகுதியை கொடுப்பவனும் தெய்வம்தான். உயிருக்கு போராடி கொண்டு இருப்பவனை காப்பாற்றுபவனும் மனிதன்தான், தெய்வம்தான். எனவே இப்படித்தான் தெய்வங்கள் மனித ரூபேன என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். எனவே அடியார்களே, இந்த பலி இடுதல் என்கின்ற தன்மையிலே இந்த 8 திக்கு பாலகர்களுக்கும் மகோத்சவத்திலே என்ன செய்கிறார்கள் என்றால், 8 திக்குகளும் அந்த சாதம் வைத்து, வாழைப்பழம் வெற்றிலை பார்த்து வைத்து, அந்த இடத்திலே இந்திரா இனமகா, இந்திரனே போற்றி இந்த உணவுகளை ஏற்றுக்கொள், இந்த இடத்திலே இருந்து மக்களை காப்பாற்று. அதே போலதான் அக்னிக்கு, ஜமனுக்கு, வருணனுக்கு, வாயுவுக்கு, குபேரனுக்கு, ஈசானனுக்கு, இந்த பிரம்மாவுக்கு விஷ்ணுக்கும் நாங்கள் பலி கொடுக்கிறீர்கள். என்னடா அவை பலி ஏற்பதில்லை,
போட்டி
அண்ணாமலையில் மன்னா போத்தி கண் ஆரமுத கண்ணினாலே நீர் வடிகின்ற அவரை நினைச்சாலே கண்ணில நீர் மல்கும். கண் ஆரமுத கடலே போத்தி இன்பமே சூழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி. தயவு செய்து சிறார்களுக்கு முதல் நாள் ஆசையை காட்டி இரண்டாம் நாள்ல இருந்து இப்படி ஐயா செய்கிறாரு தவறாக நினைக்காதீங்கோ. ஏனாக இருந்தால் என்னுடைய பிரசங்கம் என்பது இப்படி இதற்குள்ளே அடக்கு என்று சொன்னால் சில கலைஞர்களை இவ்வளவுக்குள்ளதான் நீ வாசிக்கணும்னு சொன்னா அதை இந்த கற்பனை கூட வேற. ஆனா நான் அவ்வளவுக்கு கட்டிக்காரன் என்று சொல்லவில்லை, நானும் கத்துக்கூட்டினேன். எனவே என்னை கட்டுப்படுத்தினால் என்னுடைய பேச்சு நலிவடைந்தது. நானும் என்னுடைய கௌரவத்தையும் அது அங்கனைக்கு கொஞ்சம் இருக்கு, அதையும் மகாதேவ குருக்களுடைய மகன் என்பதனால் நானாக ஒன்றும் தேடவில்லை. எனவே அதிலே சின்ன பங்கம் வந்துவிடும் என்கின்ற பயம் எனக்குள்ளே இருக்கின்றது. பேசுவதற்கு நான் பயப்படுவதில்லை. ஏனாக இருந்தால் சிறுவயதில் இருந்தே என்னை என்னுடைய ஆசான் தமிழ் ஆசானாகிய பண்டிதமணி சாவே பஞ்சாட்சரமையா அவர்கள் செவ்வனே வழி நடத்தி இவ்வளவு தூரத்திற்கு தமிழிலே உன்னதமான வார்த்தைகளை பாவிக்கும் வண்ணம் உலகத்திலே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த மகானுடைய திறமையால்தான் அவர் எனக்கு தந்த அந்த தமிழ் ஊட்டலை தமிழ் பால் ஊட்டலினால்தான் அவர் தந்தையா தாயா இருவராகவும் நான் பார்க்கிறேன். அந்த எங்களுடைய இழுவை சாவே பஞ்சாட்சரமையா அவர்களுடைய தன்மையினாலே என்னால் பேசுவதற்கு நான் பயந்ததே இல்லை. என்னை பேச்சாளியாக நான் நிரூபிக்கவில்லை, ஆனால் சைவ சமயத்தினுடைய என்னவோ எனக்கு தெரிந்த அளவு அவற்றை எல்லாம் செவ்வனே எல்லோருக்கும் எடுத்துரைத்துகின்றேன். எனவே அடியவர்களே, தாய்மாறு தந்தைமாறு என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இப்படி ஒரு தவறான விடயம் நடந்ததற்கு என்று கூறிக்கொண்டு இன்றிலிருந்து இனி மிகுதியான நாட்கள் அனைத்தும் சிறார்களுக்கு கேள்வி நான் கேட்க மாட்டேன், அவர்களே கிரகித்துக் கொள்ளுங்கள், எது வேண்டுமோ அதை திருப்ப திருப்ப நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கின்றேன் என்பதை கூறிக்கொண்டு எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி ஆசி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஆஹா